ஹலோ மக்களே, இப்போ நாங்கள் வந்து ஹைக்கிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டிருக்கிறோம். இன்னும் வந்து நம்ம கூட்டாளி மார்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. டென்ட் அடித்து ஒரு ரெண்டு நாள் தங்க போகிறோம். இங்கேருந்து கீழே டென்ட்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் ரெடியாக. லைட் ரயில் பாருங்கள், வந்து ஒரு மூணு வருஷத்தில் நானே இப்போ தான் அந்த லைட் ரயில் பார்க்குறேன். எப்படி அழகாக கிராஸ் ஆகுது. இதான் நம்ம கேங்கு. குளிர் செமையாக்குது. நான் ஃபுல் ப்ரிப்பேரில் இறங்கியாச்சு. இப்போ நைட் அங்கே போய் தங்கிட்டு கேம்ப் ஃபயர் மூட்டி டென்ட் போட்டு தங்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து லைட் ரயிலாம். இது டாக்டர் பிடிஎஸ். இதை வந்துச்சு நம்ம ட்ரெயின். நம்ம டிரைவர் ரெண்டு பெட்டி தான், குட்டி பெட்டி ஆகி சூப்பர். இந்த தொப்பிலாம் புதுசாக மஃப்ளர் கேப்லாம் போட்டுக்க போய் சிரிக்கிறானுங்க பசங்க. என்ன பாருங்க, வெளியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மனுஷனே கிடையாது. உள்ளக்க போட்டிக்கிறியா எதுவும்? அஞ்சு இது போட்டிக்கிறான். இவர் ஒன்னே வெயிட்டாக போட்டு வந்துக்கிறாரு. அவன் ரெண்டு இது போட்டிக்கிறான். நீங்களாம் ஜப்பான் ஸ்னோ பிளேஸ்க்கு போன என்ன செய்வீங்க? டாக்டரை பாருங்க, இவர் தான் என் மனுஷன், டில்லா நிற்கிறாரு. ஆனா அங்க போய் கடன் கேட்க கூட, ஒரு எமர்ஜென்சிக்கு வேண்டி டாக்டரை கூடவே கூட்டிட்டு சுத்துறோம். ஆனா அவர் வந்து பல்லு மட்டும் தான் பாப்பாரு. பல் டாக்டர்னால யாருக்கு எமர்ஜென்சி பல் வலி வந்தா மட்டும் தான் பாப்பாரு. மொத்த ரயில்கள்ல வெளியில கேட் இருக்கும், இங்க கேட்டும் கிடையாது. ட்ரெயினை விட்டு இறங்கினதோட அப்படியே நம்ம வெளியில போயிடலாம். இங்க மட்டும் அவுட் வச்சுட்டு போகணும் பைலட். வா, வெளியில சரியான குளிர் தட்டிட்டு இப்பவே. கடைசியில் இதுக்கு காசே கிடையாதாங்க. 00 தான் ஃபேர் வந்து டிடெக்ட் ஆகிச்சு. சரி, எவ்வளோ தான் கா சார்ஜ் எடுத்தாங்கன்னு பார்த்தா 0 காட்டுது. காசே இல்லாமல் ட்ரெயின் விடுறாங்க, ஃப்ரீ ட்ரெயின். ஆமாம், காசு எடுக்கல. நம்ம ஊரில் வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் மாதிரி, இங்கே வந்து இதுதான் சூப்பர் மார்க்கெட். வெல்கம். ஏ ஆமாம், அது அவனுக்கு தெரியும் கோட் அடித்து பார்த்தா. இங்க வந்து அந்த கேம்ப் ஃபயர் மூடுறதுக்கு விறகு கட்டை அந்த கேஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது வந்து இங்கே வாங்க போகிறோம். ப்ளஸ் அந்த பாபிக்யூக்கு தேவையான கறி, நிலக்கறி கோல் இருக்குல்ல, அதுவும் இங்கே தான் வாங்கணும். இங்கே எல்லாமே இங்கே கிடச்சிரும். ஹைக்கிங்னே ஒரு தனி செக்ஷன் வச்சு அங்கே எல்லாமே வச்சுப்பாங்க. கோகோலா வாங்க முடியும். அது யார் குடிப்பா அது கோகோலா? நானும் குடிக்கவே கிடையாது. நம்ம நிலத்தடி தண்ணி எல்லாம் எடுக்கிறானு இப்போ நம்ம ஊர்லாம். நானும் கோக் குடிக்கிறத விட்டுட்டேங்க. அதுக்கு பதிலா பொவன்டோ அதுதான் குடிக்கிறது. காளி மார்க் சோடா. செவனப் எனக்கு ஓட்டிங் செவனப் தான் ஓட்டிங். செவனப் பெருசு எடுத்துக்கோடு. காலையில தூங்கி காலையில இங்கேருந்து நம்ம வந்து டீ போட போறோம் புதுசா. எல்லா ட்ரீ போட்டு டீ போட்டு ட்ரை பண்ண போறோம். எப்படி போடுறோம் பாப்போம். நாய் சாமா இது பாத்தீங்களா? இது இந்த பஞ்சு மார்ஷ்மெல்லோஸ். இதை வந்து நம்ம வந்து பாபிக்யூல சுட்டு திம்பாங்க. இங்கே இது நம்ம புதுசாக இருக்குது நம்மளுக்கே. சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சேன். நான் இங்கே பாருங்க, இதுலேயே காட்டியிருக்கிறான். இந்த இதில் வச்சு பாபிக்யூல வந்து ஹீட் பண்ணி சுடுற மாதிரி காட்டியிருக்கிறான். இது அதுக்குன்னே உள்ளது. இங்கே பாருங்க, இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம சாமான்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து நம்மளாவே பில்லை போட்டுக்கலாம். நம்ம வாங்குறதுல எல்லா ஒன்று ஒன்றுலேயும் அந்த பார் கோடு இருக்கும். அந்த பார் கோடை காட்டினா அது என்ன சாமான்ங்கிறத கணக்கு எடுத்துக்கலாம். நம்ம என்ன தப்பாக போட்டாலும் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டு மக்களே, ஒரு லக்கு அடிச்சு நம்மளுக்கு. எப்படி போகணும் இப்போ? $100 பில்லு எங்கேருந்தோ பறந்து வந்து நம்ம காலு கீழே வந்து இப்படி மாட்டுதுங்க. $100 ₹1000 நம்ம ரூபாய்க்கு, இந்தியா ரூபாய்க்கு ₹1000 சமம். நம்மட பசங்கடையா யார்ட்டையும் கேட்டேன், யாரும் இல்லைன்ட்டாங்க. சரி, நம்ம குரூப்புக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, அதை எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த $100 சொல்லி வச்சாச்சு. ஆனால் நம்பவே முடியலல்ல, எங்கேயோ காற்றுல பறந்து வந்து இந்த ₹100 என் காலுக்கு அடியில். இங்கே பாருங்கள், பாபிக்கு பிட்டுக்கு வந்தாச்சு. மக்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு பிட்டு ஃப்ரீயாக இருக்குது. நம்ம நல்ல டைம். எங்கள் ஊர் குரூப் ஆல்ரெடி ஒன்று இங்கே கிடக்குதான். சரி, புதுசாக நம்ம அடுப்பெல்லாம் பற்றிட்டு கிடக்கிறதுக்கு அவங்க வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க, கிளம்புறாங்க போல தெரியுது. அவங்ககிட்ட வந்து அந்த அடுப்பை அப்படி நம்ம கேட்டுடலாம், டைம் சேவ் ஆகிடும். இது நம்ம இந்தியா குரூப்பு தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம இந்தியா குரூப். ப்ரோ
நம்ம ஊர் குரூப் இருந்து நம்மளுக்கு எல்லாமே அப்படி தந்துட்டாங்க, சட்டி தேல சட்டி கறி அடுப்புல நம்மளுக்கு வந்து கறி ரெடி ஆகி. ஹலோ கவுலோ நீமாம் ஒன்னும் செலவில்லாம அப்படியே ஆரம்பிச்சிச்சு விஷயம். இப்போ இதுல நம்ம ஜஸ்ட் அந்த கங்கை தூக்கி போட்டா மட்டும் போதும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த தீ பத்துறதுக்கு உள்ள வைக்கிறதுக்குள்ளேயும் பெருங்கொண்ட போராட்டமாக போயிடும். அவளுக்கு தேவையான சாமான் எல்லாமே கிடச்சிச்சு. இவருக்கு ஸ்வெட்டர் முதல் கொண்டு நம்ம இங்கேயே வாங்கியாச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி சின்ன கேஸ் கிடைக்குமான்னு தெரியல. இங்கே வந்து இந்த மாதிரி பாக்கெட் கேஸ் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் இதை வச்சு தான் நாங்கள் பத்துவோம். நம்ம வந்து ப்ளோ பண்ணணும், ப்ளோவர் இல்லை நம்மக்கிட்ட. அதனால் பிரதர் என்ன செய்கிறாரு, ட்ரோன் இதுக்கு மேலே பறக்கட்டு காத்தடிக்கவர். அதோட தீயோட தீயா கறியோட கறியா அதை சேர போகிறேன். செம குளிர் குளிர், இந்த தீய முதல்ல பத்துனாதான் டாக்டர் முறைக்காதீங்க, தீய முதல்ல பத்துனாதான் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக முடியும். ப்ரோ வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. நல்ல சூடு ஏத்துறோம் கைக்கு. எவ்வளோ குளிர் தெரியுமாங்க, கையை உள்ளக்கி விட்டுடலாம் போல இருக்கு. லெக் பீஸ்லாம் தந்துட்டு போயிருக்காங்க. முதல் ரவுண்டு வந்து நல்ல கோழி கறி வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அது ஓசியில் வந்தது. இப்போ ரெண்டாவது ரவுண்டு பீஃப் வந்து நம்மளுக்கு ஒரு பாகிஸ்தான் காரர்கிட்ட கொடுத்தோம். என்ன ஸ்லைஸாக வெட்டி தந்துக்கிறாரு பாருங்க. இந்த நாட்டில் உள்ள வழக்கமா இந்த ப்ரஷ்ஷு, அதுலேயே ப்ரஷ்ஷும் தராங்களோ ஹனியோட ஸ்டார்டரும் ப்ரஷ்ஷும். இந்த இதை வந்து இந்த பீஃப் மேலே அப்படியே தேய்க்க போகிறோம். இது புதுசாக இருக்குது நம்ம ஊரில். இப்போ நம்ம ஊர்லலாம் இது செஞ்சு பார்த்தது கிடையாது. இது இதுக்குனே வச்சுக்கிறாங்க, அந்த ப்ரஷ்ஷோட சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க. பார்க்குறது சூப்பராக. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி தேனை தொட்டு பார்பிக்யூ போடுறது. ப்ரோ அந்த மார்ஷ்மெல்லோஸ் கொண்டு வந்தீங்களா, அது என்னாச்சு? கான் இல்ல, அந்த கத்திரிக்காய்லாம் இருந்துச்சு. கையில கொஞ்சம் போடு எப்படின்னு பாப்போம். என்ன மரம் இருக்கும், செலந்தி மரம் என்னடா கதை. கேஎஃப்சில கூட ஹனி விங்ஸ் வருதாம். ட்ரையல் பாப்போம் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறா? நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ரொம்ப யோசனையா இருக்குது உங்களுக்கு. நீங்க எடுங்க, அப்போ எடுங்க 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 எடுங்க. எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, இருப்பான காசு வாங்கலையே இல்லாட்டாலும் இருக்குன்னு சொல்லுங்க. காசுக்கு பதிலாக கறி, காசுக்கு பதிலாக தான் ப்ரோ கறி. இந்த டைம்ல பார்த்து லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னாச்சு சூடல ஏட் முதல்ல திண்டு உரப்பு தரல. ஆ ரெண்டாவது திண்டு உரப்பிருச்சோ. ஆ முதல்ல திண்டுட்டியோ, நம்மளுக்கு தான் ஒன்றும் வரல. உரப்பு உரப்பு ஆ ஏன் மூஞ்சில லைட் அடி. இப்போ அப்படி எடுத்துருவோமா எல்லாரும் தேனை தொட்டு பார்பிக்கு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக எடுத்துரும். ஏதாவது பிளேட்ல போடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஜூஸ் ஆகி. எத்தனை ரேட்டிங் எவ்வளோ? அவங்க கறி எடுத்துட்டு
கொஞ்சம் மேல காமிச்சாதான் அது தெரியும் கரிய. நாக்கு பீஸ், மாட்டு நாக்கு சூப்பரா நாக்கு மேல தெரியல. எனக்கும் நாக்கு இல்லைன்னு சுவரா தெரியும். நிறைய தேன் ஊத்திட்டான்னு நினைக்கிறேன். அதிகம் அந்த 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 பேச்சு வரக்கூடாது. ஒன்னு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இந்த ஃப்ளோல போகும். சரி உங்க கருத்து என்ன கதர், உங்கள் கருத்து அடுத்த பீஸ் தான் அருமையா. காயல் முறுக் அங்கே டென்ட்டு ரெடி பண்ணுற வேலையில் இங்கே வந்து சைலண்ட்டாக ஒர்க் நடந்துட்டுக்குது. அதுக்கு சைட்டில் ஒன்று நடக்குது அது பாரு. ஆ, சிக்கன் விங்ஸ். இப்போ அடுத்ததாக வந்து ஸ்குவிட்டு, பறக்கும் உயிரினங்கள், நடக்கும் உயிரினங்கள், போய் இப்போ நீந்தும் உயிரினங்களுக்கு வந்தாச்சு. ஸ்குவிட்டு என்ன அழகான கட்டிங் பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி. நீந்தும்ைட்டங்கள் தான் சரி. பீஃபு சிக்கன்லாம் வந்து நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு டயர்ட் ஆகியாச்சு. ஏறி ஒன்னும் கிடைக்கலையாமோ. அவன் வெளில சாமான் விட்டுட்டா போவோம். சரி நம்ம கொடுத்தாச்சு. சோளம் எங்கப்பா இருந்துச்சு இந்த ஐட்டம்லாம். என்ன நடக்குதுன்னு பாப்போம், என்ன ரெடியாவே வருதுன்னு பாப்போம். ஃபாயில் பேப்பர் இருந்தா அதை வச்சு உள்ளக்க தள்ளுவாங்க. சரி இது ரெடி. ஏய் ஸ்குவிட் வாங்கப்பா, ஷேர் பண்ணி தான் எடுக்கணும். ஷார்டேஜ் ஆகிக்குது. ஸ்குவிட் உடனே தெரிச்சு வராங்க. உங்களுக்கு இல்லாமல இல்ல இருக்கு. வாங்க ஸ்குவிட், என்ன இருக்கு என்ன இருக்கு ஸ்குவிட், எத்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. எத்தனை பேர் ஷேர் பண்ணலாம். ஒரு ஆள் ஒரு ஒன்னு திங்கிட்டு மத்தெல்லாம் பாதி பாதி. அப்ப நான் ஒன்னு எடுத்துக்கிறேன், சண்டை வராது. ஓகே உருளைக்கிழங்கு மார்ஷ்மெல்லோஸ் எப்படி காட்டணும்னு பாருங்க. ஆல்ரெடி அது பஞ்சு மாதிரி தான் இருக்கும். பஞ்சு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாரு. அடே சும்மா சூப்பராக இருக்குது. தொட்டு பார்க்கும் போது மேலுடைய லேயர் வந்து அப்படி கலந்து வருது. இங்கே பாருங்கள், இது மேலே வந்து அந்த தீல காட்டின லேயரு. நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. மார்ஷ்மெல்லோ இருக்கு. சூட்டோட நீ எடு, சூட்டோட உடனே எடு. ஓகே ஃபைனல் டச். கத்திரிக்காய் இது வந்து ரெடி ஆகிற மாதிரி தெரில, ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் கலர் மட்டும் மாறி இருக்குது. இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வச்சு வச்சு இதில் ஒரு சைடு கொஞ்சம் வேவ் இருக்குது. அதே மாதிரி இதில் வேவ் இருந்துச்சு, அதை கடிச்சு தின்னுட்டேன். மீதியை வந்து ரெடி ஆகிறதுக்காக வேண்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சு. மொத்தவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து அடே மேல உள்ளது மட்டும் கலந்துட்டு வருதுங்க டாப்பில். சரி ஓகே, இதை மட்டும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இது எப்படின்னு பார்ப்போம். மக்ரூன் மாதிரி இருக்குது. ஓவர் ஸ்வீட் இருக்கு. நம்ம காயல் பண்ணதுல வந்து இஞ்சி இல்லாமல் டீ குடிச்ச சரித்திரமே கிடையாது. திடீர்னு இன்றைக்கு திடீர் ப்ரோக்ராம்னால நம்ம இஞ்சி கொண்டு வர மறந்துட்டோம். சட்டி வந்து முன்னாடி உள்ள ஆள்கிட்ட கடன் வாங்கணும். இதில் வந்து இஞ்சி போடையில் மேஸ்திரி வந்து காயல் ஷேக் சுலைமான் அவர்கள் மேஸ்திரியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் போட தான் பண்ணும். போட்டு டக்குன்னு எடுத்துருந்தோம். இது அரைக்கரண்டி மேலே காக்கரண்டி போட்டாச்சு. எடுத்து ஒழிச்சு வைங்க. இப்போ டேஸ்ட் எடுத்து பாரு.
என்ன சொல்லுன்னு குடிச்சிட்டு அடுத்த பாட்டி எல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாம இருந்தா சரி கொஞ்சம் வருமா கொஞ்சம் கொதிச்ச உடனே சீனியை எப்பவே தட்டி விட்டு பாக்குறீங்களா நீ ஓகே சூடு மட்டும் இருக்கு மத்தபடி போடலாமான்னு தெரியல எங்க ஊர்ல நோம்புல இப்படிதான் கஞ்சி சுட சுட பறக்கிறது ஆனா இது வந்து டீன்னு சொல்ல முடியாது இருக்கிறத வச்சு நம்ம பேத்தி போட்டோம் ஆனா இந்த குளிருக்கு இது செஞ்சு தந்தது ரொம்ப பெரிய நன்றி தேங்க்ஸ் டு காயல் சுலைமான் ஷெஃப் என்ன பிடிச்சிட்டு இருக்காருல அவர் தான் ஷெஃப் கடைசியா தண்ணியை ஊற்றி அமர்த்துறாங்க இங்க யாருக்குமே டென்ட் போட தெரியல யூடியூப்ல பார்த்து பார்த்து போட வேண்டியது உண்மையாவே மனுஷனா அமானுஷ்யமா ஒண்ணும் புரியாம கிட்ட போய் பாத்துட்டு பயந்துட்டேன் அதுக்கப்புறமா இவங்க எல்லாத்தையும் இழப்பி விட்டேன் எல்லாரும் இழப்பி எப்படி நீந்தி பாக்குறாங்க பாருங்க போயிட்டாங்களா பாக்கலாம் நம்ம காலையில என்ன பிளான்னா திறந்த உடனேயும் அப்படியே அந்த சன்ரைஸும் அந்த பீச் வியூவும் நம்ம தெரியணும் அதான் நம்ம பிளான் சீ யூ கைஸ்